இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உன் அன்போடு அழைக்கிறேன். நாட்களில் கொடுக்கப்பட்ட இறைச்செய்தி 1 அரசர்கள் 3 அதிகாரம் சொல்லப்படுகிற வார்த்தை 10 திருவசனம். 3 அதிகாரம் 10 திருவசனம். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தது. கடவுள்கிட்ட நாம் கேட்கக்கூடியது அவர் உகந்ததாக இருந்தால் நாம் கேட்பது அல்ல, கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலானவற்றை கொடுப்பார். நீங்களானும் ஆண்டவுடைய கேட்கின்ற பொழுது, நல்லா கவனிச்சுக்க, நீங்களானும் ஆண்டவிடம் கேட்கின்ற பொழுது, மன்றாடுகின்ற பொழுது, விண்ணப்பிக்கின்ற பொழுது, நாம் கேட்பது, நாம் யாசிப்பது, நாம் மன்றாடுவது, நாம் விண்ணப்பிப்பது கடவுளுக்கு உகந்ததாக இருக்கும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, எபேசியர் 3:20 நான் கேட்பதை அல்ல, நாம் விண்ணப்பிப்பதல்ல, நாம் கேட்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் நாம் விரும்புவதற்கும் மேலானவற்றை கொடுப்பார். அதைத்தான் அங்கே பார்க்குறோம். சாலமோன் கேட்டது, அந்த தரிசனத்தில் சாலமோன் கேட்டது கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது. ஏன்னா ஆண்டவரே சொல்கிறார், நீ வந்து என்ன செய்யலை, நீ எனக்கு நான் ஒன்று வந்து என்ன வேணும் ஒன்று கேட்டேன். ஆண்டவர் வந்து சாலமோன் கேட்குறான், என்ன வேணும் சாலமோன் சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார். உடனே எனக்கு நீடிய ஆயில கொடுன்னு என்று கேட்கல, செல்வத்தை கொடுன்னு கேட்கல, மறக எதிரிகள் சாவையும் நீ கேட்கல, என்ன கேட்கல, எனக்கு நீடிய ஆயில கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நீ கேட்கல, நிறைய செல்வத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கல, யாரும் என்னை எதிர்த்து வரக்கூடாது, எல்லா எதிரிகளும் சாவணும், என் வரவெல்லாம் சாவணும்னு சொல்லி அந்த சாவையை நீ விரும்பலை. மாறாக எனக்கு உகந்ததை நீ கேட்டாய், அதான் ரொம்ப முக்கியம். மாறாக எனக்கு உகந்ததை நீ கேட்ட அப்படின்னாலே நீ கேட்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் நீ விரும்புவதற்கும் மேலானவற்றை நான் உனக்கு கொடுப்பேன். என்ன அப்படி கேட்டார்னாக்கா, அவர் என்ன கேட்குறாருனாக்கா, அவர் வந்து என்னன்னாக்கா, ஆண்டவரே சாவில்லாத வாழ்வு கொடுங்கன்னு கேட்க, ஆயில கேட்கல, ஆண்டவரே அப்பா தம்பி எதிரிகளாம் ஒளியன்னு கேட்கல, நிறைஞ்ச செல்வத்தை கொடுங்கன்னு கேட்கல. மாறாக அவர் கேட்டது என்ன சொன்னால், கடவுளுக்கு உகந்ததை கேட்டார். என்ன கேட்டார், மக்களுக்கு நீதி வழங்கவும். பெரிய ஜனங்களை தாவீது கடத்தப்படியே என்னை அரசனாக்கி இவ்வளவு பெரிய மக்களை என்னை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, அதற்கு நான் உங்களை கேட்கறது, இந்த மக்களுக்கு நீதி வழங்கவும், நன்மை தீமை பகுத்தறியவும், தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடைய எனக்கு தான். ஞானத்தை கேட்டார், இந்த மக்களை ஆண்டு நடத்தணும், இந்த மக்களை ஆண்டு நடத்துவதற்காக, நன்மையை தீமையை பகுத்தறியும் முறையிலே இந்த மக்களை ஆண்டு நடத்துக்கு தேவையான எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். கடவுளுக்கு அவர் என்ன கேட்டது, ஞானம் கேட்டார். ஆகவே உலகம் சம்பந்தப்பட்ட காரியங்களை கேட்காதபடி, உன்னதம் சம்பந்தப்பட்ட காரியங்களை கேட்டபடினாலே, ஞானத்தை கேட்டபடினாலே கடவுள் அவர் மீது பிரியம் கொண்டு, எபேசியர் 3:20 வாசிக்கிறோம் அல்லவா, நீங்கள் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலாவற்றை கொடுப்பேன் என்ற வார்த்தையின்படி, நீயோ செல்வத்தை கேட்கவில்லை, நீயோ படைபலத்தை கேட்கவில்லை, நீயோ நீடிய ஆயுளை கேட்கவில்லை, மாறாக நீ ஞானத்தை கேட்டபடினால் ஞானமும் கொடுக்கப்படும், நீ கேட்டபடியே நீ கேட்காத அந்த 3 உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, நீங்கள் நானும் செபிக்கின்ற பொழுது, நீங்களான யாசிக்கின்ற பொழுது, நீங்களான மன்றாடு கடவுளுக்கு உகந்ததை கேட்க வேண்டும். எப்படி அறிந்து கொள்வது கடவுளுக்கு உகந்ததை, எப்படி அறிந்து கொள்ளணும்னா, இறை வார்த்தையோடு நமக்கு ஒரு ஐக்கியம், இறை ஆவியோடு, இறை வார்த்தையோடும் இறை ஆவியோடும் நான் நிறைநிறுவ முடிச்சேன்னா. உதாரணமாக கொலோசியர் 3:16 வாசிப்பது போல, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நிறைவளத்தோடு இருதயங்களில் குடிகொள்வதாக. கலாத்தியர் 4:6 வாசிப்பது போல, கடவுள் தன் மகனுடைய ஆவி நம் இதயத்தில் வைத்தார். அப்போ அந்த ஆவியானவரும் அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், அப்போ நமக்கு என்னன்னாக்கா, கடவுள் விரும்புவதை தான், கடவுள் உகந்ததை தான் நம்ம கேட்போம், நமக்கு உகந்ததை கேட்க மாட்டோம். அப்படி கேட்கின்ற பொழுது பிரியமார்களே, நிச்சயமாக சாலமோனுக்கு அந்த வாக்களித்து சொன்னதே ஸ்ரீதேவன் நமக்கும் வாக்களித்து, நாம் கேட்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் நாம் விரும்புவதற்கும் மேலானவற்றை கொடுப்பார். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.